சாட்டர்டே மார்னிங் ஒரு 6:30 மேலே பார்த்தீங்கன்னா நகுளுடைய அப்பா வந்து ரீச் ஆகிடுவார் சென்னையிலேருந்து. அதனால் பிக்கப் பண்ணுறதுக்காக நகுள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காரு. சாட்டர்டே மார்னிங் பாலும் வந்துருச்சு, பாலும் காய்ச்சி வச்சிடலாம். நகுளுடைய அப்பா பார்த்திங்கன்னா நகுள் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே அமாவாசை, அதனால் சரி குழந்தைங்க கோயிலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா பரமத்தி வேலூர் ஃப்ரிட்ஜு தண்ணி பார்த்திங்க இப்போ தான் விட்டுருக்காங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ஆற்றுல. பரமத்தி வேலூர் தாண்டி இப்போ கரூர் வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரூரும் ரீச் ஆகியாச்சு. கரூரில் பார்த்திங்கன்னா பூஜைக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கரூர் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அரவக்குறிச்சி, இங்கே அரவக்குறிச்சியிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பள்ளப்பட்டின்ட்டு ஒரு ஏரியா போகணும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கணவாய்பட்டி நம்ம ரீச் ஆகிடலாம் குலதெய்வம் கோயில். இப்போ கோயிலுக்கு பக்கமாக நம்ம வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் ஒரு ஷெட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லோரும் வந்தால் இங்கே தான் தங்குவோம். டூ டேஸ் கோயில் விசேஷமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து தங்கியிருப்போம். தங்கிட்டு இங்கே கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவோம். இங்கேருந்து அந்த ஷெட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விவசாய காட்டுக்குள்ளே தான் போகணும். இந்த கேட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ள தோட்டத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருக்கும், குலதெய்வம் கோயில் கருப்பனார் சுவாமி. கோயிலுக்கும் வந்தாச்சு பாருங்கள். வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி சாட்டர்டே அமாவாசைனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்திருந்தாங்க. பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜைக்கு ரெடி பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா பச்சரிசி, இதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு. இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரிசி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் போட்டு வேக வச்சு லாஸ்ட்டாக எல்லாம் போட்டு கிளறிட்டு அப்படின்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். கோவிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாய கடை தான் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தோட்டம்லாம் இருக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே வந்து தோட்டத்தில் பிடிச்சி கொண்டு வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கலும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு நம்ம பூஜைக்கு என்னங்கிற விளக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பூஜைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமான கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நகுள் தான் வந்து கோயில் ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. சுவாமிக்கு பிரசாதமெல்லாம் படைச்சிட்டு பூஜையெல்லாம் முடித்தாச்சு.
பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காருக்கு பூஜை போட்டலான்னு சொல்லிட்டு மாலை மாட்டிகிட்ருக்காங்க. கார் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கோயிலுக்கு வந்திருக்கோம், அதனால் காருக்கு ஒரு பூஜை போட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கோவிலில் சுவாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா குருமா, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இட்லி. டின்னரும் முடித்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே, நகளுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை கிளம்பிடுவார் நைட்டு. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு, அது கூட பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மீனும் எல்லாம் ரெடியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லி வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா மசாலாவும் போட்டு வச்சாச்சு. இப்போ ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சண்டே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, சூப்பரான ஒரு காம்பினேஷன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா காளான் குழம்பு வச்சாச்சு. காளான் குழம்பு, இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.